லிபர்ட்டி தமிழேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுகவின் செய்தி தொடர்பு துணை செயலாளர் திரு சித்திக் அவர்கள் வணக்கம் வணக்கம் புதிதாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கார் அமைச்சராக தொடர்ந்து இரண்டு நாட்களாக சமூக வலைதளங்களில் பெரும் விவாதங்கள் அவர் மீதான ட்ரால்ஸ் பார்த்தோம் அது ஏன் குறிப்பாக உதயநிதியின் மீது வைக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க இது வந்து உள்ளபடியே திமுகவினருக்கும் சரி தமிழக இளைஞர்களுக்கும் சரி இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள் அப்படிங்கிற கருத்தோட தான் என்னுடைய செய்திகள் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க கேட்ட மாதிரி தொடர்ந்து இரண்டு நாள் விமர்சனம் விமர்சனம் வைக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்க்க வேண்டியது இருக்கு இல்லை குறிப்பிட்டு அந்த உதயநிதி மீது மாண்புமிகு அமைச்சர் மீது வைக்கப்பட வேண்டிய விமர்சனம் ஏன்னு பார்க்க வேண்டியது இருக்கு இப்ப உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு பயம் என்னன்னா அந்த உதயநிதி அவர்களுக்கு பயம் இல்லை திமுகவிற்கு அடுத்த கொள்கை வாரிசு கிடைத்திருக்கிறாருங்கிறத அவர்களுக்கான பயத்தை ஏற்படுத்துது ஏன் அப்படின்னு சொன்னா திமுக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுகிறது ஆட்சி கட்டலுக்கு வந்துடுறோம் ஆட்சி அமைந்த பிறகு இரண்டு வருடங்கள் அண்ணன் உதயநிதி அவர்கள் செய்திருக்கக்கூடிய பணி அவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்ன மாதிரியான பணிகள் அவர் மேற்கொள்றார் அப்படின்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் அண்ணன் உதயநிதி அவர்கள் முன்னெடுத்த பணி அப்படிங்கிறது திராவிட மாடல் பயிற்சி பாசறைங்கிற பணி இது பெரியாரின் கருத்துக்களை பெரிய அண்ணாவின் கருத்துக்களை திராவிட இயக்கத்தினுடைய கருத்துக்களை தலைவர் கலைஞரின் கருத்துக்களை இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது ஸோ திராவிட இயக்கத்தினுடைய தத்துவத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்கிற தலைவன் உருவாயிருக்கிறான் தான் உங்களுக்கான பயமே தவிர அண்ணன் உதயநிதி அவர்கள் அமைச்சராகிறதுக்கான பயம் அப்படின்னு நம்ம அதை பார்க்க வேண்டியது கிடையாது ஏன் இன்னும் இதை இன்டெப்தா சொல்லணும் அப்படின்னா ஒரு நிகழ்ச்சியில் அண்ணன் உதயநிதி அவர்கள் பங்கேற்கிறார் திமுகவிற்கு போராட்ட களத்திற்கு வந்த புதிதில் அப்ப பங்கேற்கிற போதே ஒருத்தர் பேசுறாரு அவர்கள் அண்ணன் உதயநிதி அவர்களுடைய மாண்புமிகு அமைச்சரனுடைய இன்றைக்கு மாண்புமுக அமைச்சர் அன்றைக்கு திமுகவினுடைய கேடர் அண்ணன் உதயநிதி இருந்தபோது அவருடைய போராட்டக் களத்தின் மூலமாக அவர் ஏற்படுத்திய பிரச்சாரங்களின் மூலமாகத்தான் திமுக வந்து வெற்றி பெற்றதுங்கிற கருத்தை ஒட்டி அவர் என்ன சொல்றாருன்னா வந்த கைராசிக்கு கிடைத்த வெற்றி உடனே அவர் இந்த கைராசி முகராசி இந்த மாதிரியான பிற்போக்கு கருத்துகளை பிற்போக்கு தத்துவங்களை ஏற்கிறவன் நான் கிடையாது இது திமுக தலைவரின் உழைப்பிற்கு கிடைத்த வெற்றி அந்த உழைப்பிற்கு நான் உறுதுணையாக நின்றிருக்கிறேன்னு சொல்றார் சோ இந்த இடத்துல அவருடைய பார்வை ஒரு முற்போர்க்கான சிந்தனை மேடையிலேயே அவர் மீது இந்த மாதிரி கைராசி முகராசின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான பிற்போக்கு கருத்துக்களை அந்த இடத்திலே உடைக்கிறார் இது மட்டும் கிடையாது இன்னொரு பேசும்போது அவர்கள் எப்படிப்பட்ட இயக்கம் அப்படின்னு சொன்னா அனைவருக்கும் சமமான வாய்ப்பு வழங்கப்படுகிற இயக்கம் திமுகங்கிறது எப்படிப்பட்ட இயக்கம் அப்படின்னு சொன்னா இங்க ஏற்றத்தாழ்வுகளுக்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் சமூகத்தில் புறையோடி போய் கிடக்கிற இந்த ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவதற்காக உருவான இயக்கம் திமுகன்னு சொல்லி திமுகவினுடைய பேஸ் தத்துவத்தினுடைய குரலாக உதயநிதி ஒளித்தார் ஸோ இது ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி எதிர்கட்சியாக இருக்கிற போது திமுகவினுடைய கேடராக இளைஞரணியில் உள்ள இருக்கக்கூடிய கேடராக இளைஞரணியின் செயலாளராக அவர் வைத்த கருத்துக்கள் ஸோ பாசறை கூட்டம் நடத்துகிறாரு இந்த மாதிரியான கருத்துக்களை இளைஞர்கள் கிட்ட விதைக்கிறாரு இதனுடைய தொடர்ச்சி நீட்சியாய் அவங்க கொண்டு வந்து இந்தி திணிப்பு கொண்டு வந்து வைக்கிறாங்க இந்திய திணிப்பு அப்படின்னு சொன்னதும் நம்ம தமிழ்நாடு முழுவதும் திமுக என்றைக்குமே போராட்ட காலத்தில் நிற்கும் திமுகவினுடைய மாணவர் அமைப்புகள் என்றைக்குமே போராட்டத்தை முன்னெடுத்திருக்கு ஆனா இன்றைய சூழ்நிலையில அவர்கள் இந்தி திணிப்புங்கிற கருத்தை முன்னெடுத்ததுமே தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்களை மாணவர்களை போராட்ட களத்திற்கு அழைத்து நீங்க வந்து வாங்க இந்தி திணிப்பை எதிர்ப்போம் நான் கொடுத்த அறைகோவலின் காரணமாக தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் வெடித்தது ஸோ நம்ம இந்தியத்தின் இப்போ கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த தலைமுறையில் எதிர்ப்பதற்கான தலைவனாக அண்ணன் உதயநிதி இருக்கிறாருங்கிற பயம் இன்னும் கூடுதலான ஒரு செய்தி இருக்கு என்ன செய்தி அப்படின்னா இன்னைக்கு சிலர் கேட்குறாங்க நீங்கள் ஏன் அவரை ஆதரிக்கிறீங்க திமுகவில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் மாணவர்களும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்களும் மாணவர்களும் திமுகவில் இருக்கக்கூடிய முன்னோடி தலைவர்கள் அண்ணன் உதயநிதியை ஆதரிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது த இந்தியா முழுவதும் ஒரு போராட்டம் நடந்தது குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான போராட்டம் இந்த குடியுரிமை திருத்த சட்டமாக வந்த பிறகு போராட்டங்கள் நடந்தது ஆனால் அந்த மசோதா வந்தபோது பார்லிமெண்டில் அந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டபோது இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கிறது இங்கே வாழ்கிற மக்களுக்கு எதிராக இருக்கிறது சிறுபான்மை மக்களுக்கு எதிரான சட்டம் அல்ல இது இந்திய மக்களுக்கு எதிரான சட்டம்னு சொல்லி அந்த சட்ட மசோதாவை கிழித்து போடுகிற போராட்டத்தை இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலத்தில் ஒரு தலைவர் முன்னெடுத்தார்னு சொன்னால் அது இளைஞரணி செயலாளராக இருந்த உதயநிதி அவர்கள் பிஜேபியாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் அவர்கள் எந்த மாதிரியான செயல் திட்டங்களை கொண்டு வந்து இருக்கக்கூடிய மக்களை ஒடுக்க நினைக்கிறார்களோ அந்த செயல் திட்டத்தை எதிர்த்து ஒரு இளம் குரல் ஒழிக்கிறது கட்சி ரீதியாக கொள்கை ரீதியாக அவர் எடுத்த செயல்பாடு அதை தொடர்ந்து இப்ப வந்து சிலர் கேட்கிறாங்க ஏன் நீங்க உதயநிதி கொடுத்திருக்கீங்க இந்த பொறுப்பு பேசுனா உங்களுக்கு பயம் வருதோ யாரு பேசினா நீங்க நடுங்குறீங்களோ அவங்களுக்கு தான் பதவி திமுக கொடுத்திருக்கு பொறுப்பு திமுக கொடுத்துருக்கு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இப்ப உதாரணத்துக்கு சொல்ற போது மோடி அவர்கள் இங்க வந்தார் பிரச்சாரத்துக்கு வந்தார் அதுக்கு வரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் குறித்து பல்வேறு விதமான பேச்சுக்கள் இருந்தது ஆனா ஒற்றை செங்கலை தூக்கி காமிச்சு இதுதான் நீங்க கட்டின எய்ம்ஸ்ன்னு ஒற்றை செங்கலால் ஒன்றிய அரசை நடுங்க வைத்தவர் அண்ணன் உதயநிதி மோடி வரும்போது பேசிட்டு போறார் அண்ணன் உதயநிதியை பற்றி ஸோ இப்படி வந்து அவர் எடுக்கக்கூடிய பிரச்சார களங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு அவர் திமுக ஆட்சிக்கு வரதற்கு முன்னாடி தமிழ்நாடு முழுவதும் கிராம சபை கூட்டங்களில் போய் பங்கேற்கிறார் இதன் தொடர்ச்சி நீச்சியாதான் எழுபதனாயிரம் வாக்கள் வித்தியாசத்தில் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணியில் வெற்றி பெறார் ஸோ இன்னைக்கு அமைச்சராகிறார் அப்படின்னு சொன்னால் இது வந்து இன்றைக்கு ஒரு நாளில் நடந்த செயல் கிடையாது அவர் அரசியலுக்கு வந்தது போராட்ட களத்திற்கு போராட்டக் களத்திற்கு வந்தவர்தான் இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சராக மாறி இருக்கிறாரே தவிர நேரடியான நியமன பதவிகளில் வந்தவரல்ல அண்ணன் உதயநிதி இப்போது முந்தைய காலங்களில் அவர்களுடைய பேட்டியிலேயே நான் பார்க்கிறோம் நான் வரமாட்டேன் எனக்கு பொறுப்பு கொடுத்து நான் ஏற்றுக்க மாட்டேன் எனக்கு அனு அனுபவம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு உதயநிதி அவர்கள் மு ஸ்டாலின் அவர்களும் சொல்கிறாரு நான் என்னுடைய குடும்பத்தாரையோ என்னுடைய மகனோ மருமகளோ யாரும் வந்து பதவிக்கு வர மாட்டாங்க அரசியலுக்கு வர மாட்டாங்கன்னு சொல்றாரு அந்த நிலைப்பாடுல ஏன் இப்ப மாறுதுன்னு நினைக்கிறீங்க இல்ல நீங்க அந்த நிலைப்பாடுல மாறுறது அப்படிங்கிற பார்வையில எல்லாம் இதுல வைக்க வேண்டிய அவசியம் இல்ல அன்றைய சூழ்நிலையில் அண்ணன் உதயநிதி அவர்கள் தேர்தல் களத்துக்கு வந்த சமயங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அவர் நேரடியாக தேர்தல் அரசியல் களத்துக்கு நேரடியாக வரல நான் அதான் முன்னாடியே சொன்னேன் போராட்ட களத்துக்கு வர்றாரு அன்னைக்கு இருந்த அதிமுகவினுடைய அராஜக ஆட்சி தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடாக இருக்கலாம் அனிதாவினுடைய மரணமாக இருக்கலாம் இப்படி தமிழ்நாடு முழுவதும் கொந்தளிப்பான ஒரு சூழல் இது ஒரு பக்கம் ஒன்றிய அரசினுடைய பாசிச சட்டங்கள் ஒரு பக்கம் இது மக்களை ஒடுக்குகிற போது மக்களை நசுக்குகிற போது ஒரு தன்னெழுச்சி பெற்ற இளைஞனாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் தளபதியினுடைய வழியில் போராட்ட களத்திற்கு தான் வந்தார் அண்ணன் உதயநிதி தான் நான் மீண்டும் சொன்னேன் இன்னைக்கு திமுக நீங்க கேட்டது போல ராஜ்யசபா உறுப்பினர் பதவி இருக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வந்து தேர்தலை மக்களை சந்திக்காமல் நேரடியாக கட்சியால் கொடுக்கப்படுகிற ஒரு அங்கீகாரம் அப்படிப்பட்ட பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா நீங்க பார்க்கணும் இதே நான் இன்னொரு பார்வையை முன்வைக்கிறேன் தமிழ்நாட்டில் தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் மற்ற மாநிலங்கள்ல ராஜ்யசபா உறுப்பினராகி அமைச்சரானவங்கள்லாம் இத பற்றி பேசலாமா அவங்க தான் இந்த மாதிரி கருத்துக்களை முன்வைக்கிறாங்க ஆனால் நான் மீண்டும் சொல்றேன் போராட்ட களத்திற்கு வந்தவர் தான் இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர் நேரடி இல்ல திமுகவில் இணைந்தவுடன் அவருக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் பதவி கொடுக்கப்பட்டதா இல்ல சட்டமன்ற தேர்தல் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டதா இல்ல திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாக எதிர்கட்சியாக இருக்கிற போது ஆளுங்கர அரசை எதிர்த்து களத்திற்கு வந்தவர் இன்னும் சொல்லணும் அப்படின்னா தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் வலிமையான ஒரு வாதத்தை முன் வச்சார் என்ன வாதம் அப்படின்னா அன்றைக்கு ஒன்றிய அரசும் அதிமுகவும் சேர்ந்து நாங்க இப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிருவோம்னு சொல்லி ஒரு அச்சுறுத்தலை சூழலை உருவாக்குகிற போது களத்தில் நின்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் குரலாக ஒழித்தார் என்ன ஒழித்தார் தெரியுமா தைரியம் இருந்தால் எங்க வீட்டுக்கு வாங்க ரைடு பண்ணுங்க உங்களுக்கு துணிச்சோளம் திராணி இருந்தால் என்ன அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி தேர்தல் களத்தில் நின்று திமுகவின் குரலாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் குரலாக அண்ணன் உதயநிதி அவர்கள் ஒழித்தார் ஸோ இப்போ நீங்கள் இந்த கேட்ட கேள்விக்கு அதில் பதில் இருக்கு நேரடியாக நியமன பதவிகளில் எவ்வளவோ இருக்கு எவ்வளவோ தனியார் துறைகள் இருக்கிறது நேரடியாக ராஜ்யசபா உறுப்பினராக முடியும் இப்படி பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்கு ஒரு ஆளுங்கட்சியில் அதெல்லாம் செய்ய முடியும் ஆனால் அப்படிப்பட்ட எந்த விஷயங்களையும் முன்னெடுக்காம மக்களை சந்தித்து வெற்றி தான் அரசியலுக்கு வராரு அது தேர்தலில் சந்திக்கிற போது அவர் சொன்ன ஒரு வாக்கியத்தை தொடர்ந்து நம்ம நினைவு கூற வேண்டியது இருக்கு என்ன சொன்னார் அப்படின்னா நான் கலைஞரின் பேரன் என்பதற்காக எனக்கு வாக்களிக்க வேண்டாம் நான் தளபதியின் மகன் என்பதற்காக எனக்கு வாக்களிக்க வேண்டாம் நான் சொல்லுகிற திட்டங்கள் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை இந்த தொகுதி மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய தேர்தல் அறிக்கையில் உடன்பாடு இருக்கிறது நான் இதை செய்வேன்னு நம்புனீங்கன்னா எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னதன் அடிப்படையில் தான் எழுபது நாயிரம் வாக்கள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றார் ஸோ நீங்க கேட்கக்கூடிய இந்த வாதமே தவறானது எப்படி தவறானது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு நான் அண்ணன் உதயநிதி அவர்களினுடைய செயல்பாட்டையும் மற்றவர்கள் வாரிசுகளாக வந்திருக்கக்கூடியவர்களுடைய செயல்பாடுகளையும் நான் ஒப்பிடவே விரும்பலை ஏன்னா இவர் கொள்கை வழியில் தத்துவத்தினுடைய வழியில் வந்திருக்கிறார் மற்றவர்கள் எப்படி வந்திருக்கிறார்கள் பார்க்க வேண்டியது இருக்கு இன்றைய சூழ்நிலையில் பிஜேபியினுடைய மோடி அவர்களுடைய அமைச்சரவையில் முதல் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தவர்களுடைய அவர்களில் ஏறத்தாழ பதினேழு பேர் வாரிசுன்னு சொல்றாங்க இன்றைக்கும் கூட மக்களவை உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்களில் முப்பத்தைந்து பேருக்கு மேலே வந்து வாரிசுகளாக இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் வந்ததற்கும் அண்ணன் உதயநிதி வந்ததற்கும் வேறுபாடு இருக்கிறது இன்னைக்கு அதிமுக டி ஜெயவர்தனா டி ஜெயக்குமாரின் மகன் ஜெயவர்தனா இருக்கலாம் ஓ பி இருக்கலாம் இப்படி மனோஜ் பாண்டியனா இருக்கலாம் இப்படி பல்வேறு விதமா இருக்கலாம் இவர்கள் வந்ததற்கும் அண்ணன் உதயநிதி வந்ததற்கும் மாறுபட்ட கருத்து இருக்கு என்ன மாறுபட்ட கருத்துன்னா தமிழக மக்களினுடைய வாழ்வாதார பிரச்சனை ஜீவாதார பிரச்சனை மாநில சுயாட்சியை ஆளுநரை வச்சு நீங்க சுயாட்சிக்கு கேள்வி கேட்பீங்கன்னா உதயநிதி இடத்துல இருந்து குரல் வரும் இன்றைய சூழ்நிலையில திமுகவினுடைய ஐம்பரும் முழக்கங்களில் ஒன்றாக இருக்கிற இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம்ங்கிற தத்துவத்திற்கு ஆபத்து வருதுன்னா அண்ணன் உதயநிதி இடத்துல இருந்து குரல் வரும் இன்றைய சூழ்நிலையில மாணவர்களுடைய கல்வி உரிமையில பிரச்சனை வருதா நீட் போன்ற தேர்வுகளை கொண்டு வந்து திணிக்கிறீர்களா அண்ணன் உதயநிதி இடத்துல இருந்து குரல் வரும் மிகு அண்ணன் உதயநிதி என்று இன்றைக்கு அழைக்க அமைச்சர் உதயநிதி என்று இன்றைக்கு அழைக்கப்படுகிறார்னா அதற்கு நீண்ட நெடிய போராட்டம் இருக்கிறது அவர் வந்து சேர்ந்த இந்த இலக்கு அப்படிங்கிறது வந்து நாங்கள் லேட்டுன்னு சொல்றோம் இன்றைக்கு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொறுப்புங்கிறது லேட்டா தான் இன்றைக்கு திமுக கொடுத்திருக்குன்னு சொல்றோம் ஏன் அப்படின்னா முதல் முறை இந்த அமைச்சரவையில் எம்எல்ஏக்கள் ஆனவர்கள் முதல் முறையாக அமைச்சரவை பட்டியல் ஏறம்பெற்றவர்கள் இருக்கிறார்கள் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மதிவேந்தனா இருக்கலாம் மரியாதைக்குரிய அமைச்சர் கயல்வெளியா இருக்கலாம் இவர்களுக்கெல்லாம் முதல் முறை எம்எல்ஏ முதல் முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டது ஒரு கலெக்டிவான ஒரு கேபினட் இருக்கணுங்கிறது அதனுடைய அடிப்படை யங்ஸ்டர்ஸும் உள்ள இருக்கணும் பணியில வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களும் உள்ள இருக்கணுங்கிற அடிப்படையில் தான் திராவிட மாடலுடைய அமைச்சரவை அமைக்கப்பட்டிருந்தது முன்பு அமைக்கப்பட்டிருந்த அமைச்சரவையில் அதிலேயே அவர் இடம்பெற்றிருக்கணும் ங்குறதுதான் எங்களை போன்றவர்களுடைய எண்ணம் ஆனால் இன்றைக்கு அண்ணன் ந உதயநிதிக்கு லேட்டா தான் இந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறதாதான் நாங்க பாக்குறோம் ஓ எடப்பாடி சொல்றாரு இல்லையா உதயநிதி அமைச்சராவது நாள தமிழ்நாட்டுல தேனாரும் பாலாரும் ஓடாது அப்படின்னு அதை எப்படி பார்க்கறீங்க இல்ல எடப்பாடி போன்றவர்களுடைய கருத்தை நம்ம எப்பவுமே புறந்தள்ளிடணும் அவரனுடைய கருத்துகளுக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவனுடைய கருத்துகளுக்கு வந்து ஒரு லைம்லைட் கொடுத்து நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அவசியம் இல்லை அதுதான் நான் சொல்றேன் எதிர்கட்சி தலைவர் அவர் செயல்பட்டார்னா நம்ம பதில் சொல்லலாம் ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்லணும் இன்றைக்கு முதல் முறையாக அமைச்சராக வந்திருக்கிறார் அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பார்த்து கருத்து சொல்லுவோம்னு அவர் சொல்லியிருக்கணும் உங்களுடைய ஆட்சி ஒரு கேடு கட்ட ஆட்சியா இருந்ததுனால தானே மக்கள் தூக்கி போட்டாங்க தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்த போது நீங்க என்ன சொன்னீங்க டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னீங்க உங்களுடைய வாழ்நாள் தலைவர் எங்களுடைய நிரந்தர பொதுச்செயலாளர்லாம் சொன்னீங்க உங்களுடைய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவர் வாழ்ந்த போயாஸ் தோட்டத்தில் உங்களுடைய ஆட்சி காலத்துல என்ன நடந்துச்சு கொலை கொள்ளை சம்பவம் நடந்துச்சு அம்மையாருடைய மரண மர்மம் நடந்துச்சு இன்னும் என்னன்னா உங்க கூடவே இருந்த ஓபிஎஸ் சொன்னாரே உங்க மேல எனக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்லி போய் தர்மயுத்தம் நடத்தினாரே சோ இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்குள்ளானவர் நீங்க நீங்கள் தமிழக மக்களினுடைய அன்பை பெற்றவரை பற்றி கேள்வி கேட்கக்கூடிய எந்த விதமான ஒரு ஒரு தார்மீக உரிமையாக அவர் கிடையாது ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கு நம்ம திமுகவினுடைய அடிப்படையிலிருந்து ஆளுகிற அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கிற போது ஆளுநர் ஆய்வுக்கு போன போது திமுக என்ன சொல்லிச்சு நிரந்த நியமன ஆளுநருக்கு ஆய்வு செய்கிற அதிகாரம் இல்லைன்னு திமுக சொல்லிச்சு என்ன பண்ணீங்க ஆய்வுக்கு போகும்போது அமைதியா இருந்தீங்க எப்படிப்பட்ட சுயாட்சிக்கு எதிராக பேரறிஞர் அண்ணாவினுடைய கருத்துகளுக்கு எதிராக ஆளுநர் தமிழ்நாட்டில் செயல்பட்டார்னா முதல் குரல் எங்கிருந்து வருகிறது திமுகவில் இருந்து வருகிறது அதிலும் குறிப்பாக அண்ணன் உதயநிதி இடத்திலிருந்து மான்முக அமைச்சர் அண்ணன் உதயநிதி இடத்திலிருந்து வருகிறது அப்படின்னு சொன்னா நீங்கள் அண்ணாவின் பெயரில் கட்சி நடத்துறத இது அது என்னைக்கும் அமித்ஷா திமுகவாக மாறி போச்சு இன்னைக்கும் அண்ணாவின் கருத்துகளை பெரியாரின் கருத்துகளை பேசுகிற அண்ணன் உதயநிதியை பார்த்து கேள்வி கேட்கிற தார்மீக உரிமையே எடப்பாடி போன்றவர்களுக்கு கிடையாது ஓ அண்ணாமலை சொல்கிறாரு பீடி தொழிலாளர்களுக்கு மருத்துவமனை கட்டணும்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னும் மருத்துவமனை கட்டப்படலை அந்த செங்கலை எடுத்துகிட்டு உதயநிதி போவாரா போய் பிரச்சாரம் பண்ண சொல்லுங்கள் அப்படின்றாரு அதாவது திமுகவினுடைய தேர்தல் அறிக்கைகள் சொல்லப்பட்டிருப்பது நடைமுறைப்படுத்துவதற்கான காலச்சூழல் அப்படிங்கிறது ஐந்து வருடங்களுக்கான காலச்சூழல் இன்னைக்கு ஆட்சிக்கு அமைஞ்சிருக்கிறோம் இந்த அண்ணாமலை போன்றவர்கள்லாம் எப்படி கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுக்கு வராமல் நிலுவைத் தொகை ஜிஎஸ்டி இருந்துச்சுல்ல ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை தமிழ்நாட்டுக்கு வராமல் இருந்துச்சு உங்க ஆட்சிதான் அங்கே நடக்குது நீங்க தான் இவ்வளோ பெரிய ஆளாச்சே நீங்க சொல்றதெல்லாம் இங்க நடக்கும் நீங்க வந்து காலளவு தண்ணியில் இருக்கிறதுல போயெல்லாம் மீன் போடுவீங்க நீங்கள் ஃபோட்டோஷாப் போடுவீங்க பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை இங்கே எழுப்புவீங்க நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் மோடி கிட்ட போயில்ல அமித்ஷா கிட்ட போய் தமிழ்நாட்டுக்கு டிஎஸ்டி நிலுவைத் தொகை வரல தமிழ்நாடு மக்கள் செலுத்தின தொகை வரல ஏன் வரலன்னு தமிழ்நாட்டில் பிஜேபியும் ரோட்ல நடக்க விட மாட்டாங்க முன்னாடி உள்ளாட்சி தேர்தலையே வேட்பாளர் நிறுத்த நமக்கு ஆள் இல்லை நாற்பது சதவீதம் தான் வேட்பாளரை நிறுத்தணும் அதிமுக கூட இல்லைன்னா நம்மளால அந்த நாலு தொகுதியும் ஜெயிச்சிருக்க முடியாது நோட்டாக்கு கீழே நம்ம இருக்கிறோம் நிலுவைத் தொகையை தயவு செஞ்சு கொடுத்துருங்கன்னு கேட்டாருன்னா அண்ணாமலை போன்றவர்களுடைய கேள்விகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலாம் ஆனா அவர்கள் அப்படி சொல்லாம இங்க நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியை பார்த்து கேள்வி கேட்கிறாரு சரி எய்ம்ஸ் மருத்துவமனை பற்றி நம்ம பேசுறோம்ல அவங்க ஏன் அதை செயல்படுத்த மறுக்கிறார்கள் அவர் கேள்வி கேட்கணும்ல அண்ணாமலை அதை நல்ல நல்ல ஒரு கட்சியினுடைய தலைவர் இல்லை கட்சியினுடைய தலைவரால்லாம் நான் அவரை பார்க்கல அவர் நான் ஒரு மீம் கிரியேட்டராக தான் பார்க்குறேன் அந்த மீம் கிரியேட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஏன் இதை செயல்படுத்த மாட்டீங்கன்னு கேள்வி கேட்கணும் அதெல்லாம் கேள்வி கேட்காத அவர் எப்படி இதை கேள்வி கேட்க முடியும் நான் இன்னொன்று சொல்கிறேன் தமிழ்நாடு செஸ் ஒலிம்பியாட்டை மிக சிறப்பான முறையில் நடைமுறைப்படுத்தி காமிச்சது அந்த செஸ் ஒலிம்பியாட்டினுடைய குழுவில் ஒருவராக இருந்தவர் அண்ணன் உதயநிதி அவர்கள் ஆனால் நீங்கள் வந்து விளையாட்டுத்துறைக்கு நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி மூணு கோடி குஜராத்துக்கும் ஊபிக்கும் எவ்வளவு நூறு கோடி இரநூறு கோடி முன்னூறு கோடி அறநூறு கோடி வரைக்கும் ஒதுக்குறாங்க இப்படி ஒவ்வொரு பிரச்சனையிலையும் அவர்களுடைய மாநிலத்திற்கு இவ்வளோ நிதி ஒதுக்கிட்டு செய்கிறீங்களே நாங்க இவ்வளோ சூப்பராக செஸ் சொலும் நடத்தி காட்டியிருக்கிறோமே எங்களுக்கு கொடுங்கன்னு அண்ணாமலை கேட்கணும்ல கேட்க மாட்டார் கேட்பதற்கான ஒரு சிந்தனை திட்டமோ இல்லை தமிழக மக்களை பற்றின பார்வையோ அவருக்கு கிடையாது ஸோ அவரை போன்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை தமிழ்நாடு மக்கள் ஒருபோதும் ஏற்கில்ல அவங்க கடைசி வரைக்கும் நோட்டாக்கு கீழே தான் இனிமேல் அமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சந்திக்க வைக்கும் சவால்கள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை சவால்கள் அப்படின்னு நான் பார்க்கல ஏன் அப்படின்னு சொன்னா அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணிகளை கடந்த அவர் வகித்த பொறுப்புகளில் எல்லாமே மிக சிறப்பாக செயல்படுத்தி காட்டியிருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு திமுகவில் வந்து அவருக்கு பொறுப்பு கொடுப்பதற்கு முன்பாகவே அவர் தமிழ்நாடு அறிந்த முகம் அவருடைய துறையில் அவர் வெற்றி பெற்றவராகத்தான் இருந்தார் அதற்கு பிறகு திமுகவுக்கு வருகிற போது போராட்ட கலங்களா ஆர்ப்பாட்டக் கலங்களா அவர் அமைத்த போராட்ட கலங்கள் அவர் இந்தி தெரியாது போடான்னு போடக்கூடிய ஒரு ஒவ்வொரு வார்த்தைகளும் வைரல் ஆச்சு ஒவ்வொரு சொற்களும் நாம் நூறு கூட்டங்கள் ஆயிரம் கூட்டங்கள் பேசுவதை அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அன்றைய ஒன்றிய அரசையும் அதிமுக அரசையும் நடுங்க வச்சுது அதற்கு பிறகு இளைஞரணி செயலாளரா தமிழ்நாடு முழுவதும் அவர் வந்ததுமே ஏரை குளங்களை தூர்வாரணும்னு சொன்னார் இளைஞரணி அமைப்பாளர்களிடத்தில் அவர் கீழே இருக்கக்கூடிய கேடர்ஸ் கிட்ட தமிழ்நாடு முழுவதும் கோவிட் டைமில் கொரோனா டைமில் போய் நீங்கள் உதவி செய்யணும்னு சொன்னார் வீரியமாக தமிழ்நாடு முழுவதும் நடந்துச்சு இது வந்து மக்கள் பணி கொள்கை பணி என்ன திராவிட மாடல் பயிற்சி பாசறை கூட்டங்களை நடத்துங்கன்னு சொன்னாரு ஸோ கொள்கை பணி மக்கள் பணின்னு இளைஞரணி செயலாளராக இருக்கிற போது கொடுக்கப்பட்ட பணிகளில் மிகச்சிறப்பாக முத்திரை பதிக்கக்கூடிய பணிகளை செய்து முடித்தார் எதிர்கட்சியாக இருக்கிற போது ஆர்ப்பாட்ட போராட்ட களங்களில் அவருடைய குரலாக இருந்தாலும் சரி அவர் வைத்த வாதங்களாக இருந்தாலும் சரி மிகச்சிறப்பாக இருந்துச்சு அதனுடைய சட்டமன்ற உறுப்பினராக உங்களுக்கு தெரியும் உங்களுடைய வலைவொலியிலே இருந்து நீங்கள் போய் சேப்பாக்கம் திருவள்ளிக்கான கேட்கவும் அந்த மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தான் சொன்னாங்க அங்க இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் அந்த மின்சார பிரச்சனைகளை தீர்த்து வைத்ததா இருந்தாலும் சரி அந்த தொகுதி சார்ந்து பல்வேறு விதமான முன்னெடுப்புகளை எடுத்ததா இருந்தாலும் சரி மெரினால அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான பாலங்களை உருவாக்கியதாக இருந்தாலும் சரி இப்படி முற்போக்கு திட்டங்களை கொண்டு வந்ததா இருந்தாலும் சரி சட்டமன்ற உறுப்பினராக முத்திரை பதித்தார் இளைஞரணி செயலாளராக முத்திரை பதித்தார் எதிர்கட்சியாக இருக்கிற போது திமுக உழைத்தார் அதன் தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு அமைச்சரவை சவாலில் ஏன் கேட்கிறேன்னா இப்போ வலதுசாரி ப பக்கங்கள் எல்லாம் பார்க்க முடியுது டெல்லியினுடைய கண்காணிப்புல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்க போறாரு அப்படின்னு சவால் தானே இல்ல என்ன டெல்லி இது புரியல எனக்கு அவங்க என்ன என்ன மாதிரியான கருத்தை முன்வைக்க அவருடைய துறைகளை கண்காணிக்கிறது அவர் ஏதாவது ஊழல்கள் நடந்ததுன்னா அவர் மீது வழக்குகள் தொடக்கிறது அதாவது ஊழல் வழக்கு ஊழல் இதை பார்த்து பயப்படக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொன்னா அதிமுக காரங்களும் இல்ல பிஜேபியில் இருக்கக்கூடியவங்களும் தான் திமுகவினர் என்றைக்குமே நேர்மையான டிரான்ஸ்பரன்சியான கவர்னன்ஸ் செய்ய கொடுத்தவங்க தான் எல்லா எல்லா காலகட்டங்களிலும் அதன் வழியில தான் இன்னைக்கு அண்ணன் உதயநிதி அவர்கள் வரப்போறாரு இதெல்லாம் சும்மா அவங்களுக்கு அண்ணன் உதயநிதியை பார்த்து பயம் என்ன பயம் அப்படின்னு சொன்னால் விளையாட்டு துறைக்கு இன்னைக்கு வந்திருக்கிறார் சிறப்பு திட்ட அமலாக்கத்துறைக்கு வந்திருக்கிறார் அதை தொடர்ச்சியாக வறுமை ஒழிப்பு துறைக்கு வந்திருக்கிறார் இந்த துறைகளில் இந்தியாவினுடைய முன்மாதிரி இன்றைக்கு மற்ற மாநிலங்களை காட்டிலும் இந்த துறை இந்தியாவில் முன்மாநில துறையாக இன்றைக்கு மாற்றி காட்ட போகிறாருங்கிற பயமும் அச்சமுதான் அவங்கள பேச வைக்கிறதே தவிர இதெல்லாம் சும்மா போற போக்குள்ள அவர்கள் பேசுற கருத்து நம்ம புறம் தள்ளிடலாம் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி